சொல்லுகிறது, ரத்தத்தை சாப்பிடாதீங்க. பல பேர் இன்னைக்கு ரத்தத்தை கடைகள்ல போய் வாங்கிட்டு வந்து பொரிச்சுலாம் சாப்பிடுறாங்க. மேலோட்டமா பார்த்தா அதுல என்ன இருக்குது, நல்ல டேஸ்டா தானே இருக்குது, ரத்த பொரியல் திங்கிறதுக்கு சுவையா இருக்குற அப்படின்னு வாங்கி வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் அறிவியல் உலகம் சொல்லுகிறது, ரத்தத்திலே மகாமகா கேடுகள் மறைந்திருக்கிறது. ரத்தம்னா என்ன, ரத்தத்துடைய வேலை என்ன என்பதை சிந்தித்தாலே நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். மனிதனுடைய உடம்பு நாம சாப்பிடுறோம், சாப்பிடுகிற உணவில இருக்கிற சத்துக்களை உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாகனம் தான் ரத்தம் என்பது. தலைக்கு சில சத்துக்கள் தேவைப்படும், வயிற்றுல இருந்து சாப்பாட்டை பிணைஞ்சு சத்தை எடுத்து ரத்தம் தூக்கிக்கிட்டு தலையில கொண்டு போய் விட்டுரும். காலுக்கு சில சத்துக்கள் தேவைப்படும், அங்கிருந்து சத்தை எடுத்துக்கிட்டு காலில் கொண்டு போய் விடும், கைகளில் கொண்டு போய் விடும். ஒவ்வொரு ஏரியாவை கொண்டு போய் அந்த சத்துக்களை சேர்க்கிற வேலை ரத்தத்திற்குரிய வேலை. சேர்த்துட்டு என்ன செய்ய தெரியுமா, உள்ள கொண்டு போட்டுருச்சா, போட்ட பிறகு திரும்ப ரெண்டாம் கட்டம் வருவாங்க அடுத்த சத்தை கொடுக்கிறதுக்கு. ஏற்கனவே கொடுத்த சத்தை பயன்படுத்திட்டு கழிவுகள் அங்கே இருக்கும், நல்லதை போட்டுட்டு கெட்டதை தூக்கிக்குவாங்க. இப்படியே பாடியில மேலும் கீழும் அதுல இருக்கிற அந்த கழிவுகளை எல்லாம் தூக்கி கொண்டு உடம்பு சுத்தி கொண்டே இருக்கும், ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப அந்த கழிவு ரத்தத்தை என்ன பண்ணும், நேரா கொண்டு போய் கிட்னில கொண்டு போய் விடும், அது ரத்தத்தை பூரா சுத்திகரிக்கும். அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்திருக்கலாம், இந்த அழுக்கு ரத்தத்தோட பாடிகளை சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். அதனால இந்த அழுக்கு ரத்தத்தை நல்ல ரத்தமா மாத்துவோம்னு அந்த ரத்தத்துல இருக்க அழுக்கு பூரா நீக்கி கிட்னி என்ன பண்ணுவோம், ரத்தத்தை சுத்திகரித்து உடம்புக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த கிட்னி ஃபெயிலியரா போச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். டேட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க டாக்டர், டயாலிசிஸ் பண்ணு, இல்லையா முடிஞ்சு போச்சு. 6 மாசமோ 8 மாசமோ உடம்பு கருக்கிறது, உணவு செல்ல மறுக்கிறது, உடல் நோய்களின் கூடாரமாக மாறுகிறது. ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள்ளாக மனிதன் மரணித்து விடுகிறான். என்ன காரணம், ரத்தத்தில் இருக்க அந்த அழுக்குகள் அந்த கிருமிகள் மிகைத்து சுத்திகரிக்கப்படாத காரணத்தினால் மனிதன் சாவை சந்திக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, அதுல இருக்கிற அந்த கழிவு மனிதனுடைய உயிரையே பறிக்கிற அளவுக்கு மாறி போகிறது. அதையே மனிதன் உணவாக உட்கொண்டான். இன்னும் சொல்ல போனால் அதுல எந்த அளவுக்கு கழிவு இருக்குதுன்னு கேட்டா, உடம்புல ஒரு கெட்ட விஷயம் வருகிறது என்றால் முதலில் அது எங்கே இருக்கும் என்று கேட்டால் ரத்தத்தில் தான் இருக்கும். அதனால்தான் டாக்டர் போன உடனே ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பார். மோஷன் டெஸ்டுக்கு முன்னாடி, யூரின் டெஸ்டுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்கிறாரு. என்ன கிருமி இருக்குது, என்ன கேடு இருக்குது, என்ன அசுத்தம் இருக்கிறது, அசுத்தம் என்பது ரத்தத்திலே தான் இருக்கிறது. ரத்தத்தை பார்த்தாலே உள்ள என்னென்ன இருக்குது எல்லா பஞ்சாயத்து வெளியே தெரியும். அப்ப கழிவுகளின் கூடாரமாக, கழிவுகள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சாக்கடைக்கு நிகரான பொருளாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கழிவை மனிதன் எடுத்து சாப்பிட்டால் மனிதனுடைய உயிருக்கு அது கேடு விளைவிக்காத, கண்டிப்பாக விளைவிக்கும் என்று இன்றைய மருத்துவம் சொல்கிறது திருமறை குர்ஆன். அன்றைக்கே அறிவில்லாத காலத்தில் எந்த காரணத்தையும் சொல்லாமல் மொட்டையாக தடை செய்தது, ரத்தத்தை சாப்பிடாத. கெட்டதை இந்த தூதர் உனக்கு தடுப்பார், எதையெல்லாம் தடுக்கிறாரோ அதுவெல்லாம் கெட்டது, தீமை தரக்கூடியது. என்ன தீமை, இன்றைய உலகம் சொல்கிறது தீமை என்பதை திருமறை குர்ஆன் சொன்னது. யோசித்து பாருங்கள், இந்த செய்தியினை இப்படி உலகத்தில் கோடிக்கணக்கில் இருக்குல்ல, மனிதன் சாப்பிடுகிற பொருள் இதுல பட்டியல் போட்டு ஒரு 4 விஷயங்களை மட்டும் சாப்பிடாதே என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால் ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா? இந்த காலத்தில் நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் காலத்தை விட்டுவோம், விஞ்ஞான வளர்ந்த காலம் தானே, 21ஆம் நூற்றாண்டு தானே, மருத்துவ அறிவு பெருகிடுச்சு தானே, மனிதன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை வைத்து அவனே பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிற காலம் தானே. இந்த காலத்திலே இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என்று திட்டவட்டமான ஒரு அறிவிப்பை மருத்துவ உலகத்தால் தர முடியுமா? இன்னைக்கு போய் கேட்டாலும் யோசிச்சுட்டே இருப்பான், ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்டா ஒண்ணு ஒண்ணு சொல்றான். கிட்னியில கல்லு,
டாக்டர் முன்னாடி போய் உட்கார்ந்து அவர் பட்டியல் போடுறார். தக்காளி திங்காத, வெள்ளரிக்காய் திங்காத, வெங்காயம் திங்காத, எல்லா லிஸ்டையும் பார்த்தா கடையில் என்னதான் மிச்சம் இருக்குன்னு தெரியாது. ரோட்ல இருக்க மண்ணெல்லாம் தான் திங்கும் போல இருக்கு. இன்றைய உலகத்துல ஒரு விஞ்ஞானி இதை திங்க கூடாது அப்படின்னு மொத்த உலகத்துல இவ்வளவுதான்பா அப்படின்னு மொத்தமா சொல்ல முடியுமா? குர்ஆன் சொல்லிச்ச, மொத்த உலகத்துல உனக்கு தடுக்கப்பட்டது எது? விலங்கினங்களா? விலங்கினத்திலே இது. பறவைகளா? பறவையிலே இது. எப்படி சொல்ல முடிந்தது? அதிலே சிந்தித்தால் தெளிவு கிடைக்கிறது. இதை சொல்ல வேண்டும் என்றால் உலகத்திலே உண்பதற்கு தகுதியாக இருக்கிற அனைத்து பொருட்களின் அறிவும் அனைத்து பொருட்களை பற்றிய ஞானமும் யாரிடத்திலே இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் மொத்த உலகத்திலே நீ சாப்பிடக்கூடாத பொருள் இவை மட்டும்தான் என்று திட்டவட்டமாக அறிவிக்க முடியும். அப்படியானால் இந்த வேதம் மொத்த உலகத்தை பற்றி அறிவிருக்கிற அதனை படைத்த இறைவனிடமிருந்து அருளப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கவில்லையா?